Dear students, next nama next problem paaka porom. Question enna parunga, find the complete integral of zpq equal to p plus q. So in the problem the nama Chaffee's method use panni dhaan solve panna porom. So first procedure enna cheyanum appadinaaga, first auxiliary equation adhu Chaffee's auxiliary equation eludhikalam. Then kuduthirukra equation la right side இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் லெஃப்ட் சைடில் எடுத்துட்டு ரைட் சைடு ஈக்குவல் டு ஜீரோ வரது போல் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தென் லெஃப்ட் சைடில் வரக்கூடிய ஃபங்க்ஷனை எஃப்னு எடுத்துக்கணும். தென் ஃபைண்ட் டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய், டோ எஃப் பை டோ இசட், டோ எஃப் பை டோ பி அண்ட் டோ எஃப் பை டோ கியூ. இந்த ஃபைவ் வேல்யூஸையும் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபைவ் வேல்யூஸ் தான் நமக்கு சார்ஃபீஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய வேல்யூஸ். தென் நெக்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஃபைவ் வேல்யூஸையும் அப்படியே கொண்டு சார்ஃபீஸ் இக்குவேஷனில் உள்ள டினாமினேட்டர்ஸ் அதெல்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சூஸ் எனி டூ ஃப்ராக்ஷன்ஸ், ஏதாவது ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லேருந்து கண்டிப்பாக எதர் பி ஆர் கியூ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது போல நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சப்போஸ் நியூமரேட்டரில் பி அண்ட் எக்ஸ் வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா டினாமினேட்டர்லேயும் பி அண்ட் எக்ஸ் வர்றது போல் இருக்கணும். வேறு ஏதாவது அதை தவிர வேரியபிள்ஸ் வந்துருந்து அப்படின்னாக்க அதை கேன்சல் பண்ணுறது போல் இருக்கணும். அப்படி உள்ள ரெண்டு ரேஷியோஸ் ரெண்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு செப்பரேட் தி வேரியபிள்ஸ். சப்போஸ் நியூமரேட்டரில் டிஎக்ஸும் டிபியும் இருக்குது அப்படின்னா எக்ஸும் ஒய்யன் தான் அங்கே பிஎன் தான் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு சைடு எக்ஸும் ஒரு சைடு பிஎம் வர்றது போல் நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கணும். தென் ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு பிக்கு வேல்யூ கிடச்சிரும். தென் நீங்கள் பீக்க வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அதை கொடுத்துருக்கக்கூடிய இக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கியூக்க வேல்யூவும் கிடச்சிரும். இப்போ நம்மக்கிட்ட பீக்க வேல்யூவும் கியூக்க வேல்யூவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆன்சரில் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஆஃப்டர் கால்குலேட்டிங் பி அண்ட் கியூ கியூ வேல்யூஸ் யூசிங் ஒன் இக்குவேஷன் தட் இஸ் டி இசட் ஈக்குவல் டு பி டிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிஒய் அந்த இக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் இன்டெகிரல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த இக்குவேஷனில் ஜஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பீக்க வேல்யூவையும் கியூக்க வேல்யூவையும் அவங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். நீங்கள் ஃபைனலாக செக் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் ஈக்குவலாக இருக்குதா இல்லையா செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இப்போ கொடுத்துருக்குற இக்குவேஷன் அப்படி எழுத போகிறோம். ஜஸ்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை அப்படி இடது சைடில் கொண்டு வந்து எழுத போகிறோம். ஸோ இசட் பி கியூ அண்ட் ரைட் சைடில் பி ப்ளஸ் கியூ இருக்குது. ஸோ அதை லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப என்ன ஆயிரும்னா மைனஸ் பி மைனஸ் கியூன்னு வரும். ஓகே, ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த டேர்மை லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப மைனஸாக மாறி ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம லெட்டர்ஸ் ஆசி இந்த லெஃப்ட் சைட் வேல்யூ ஈக்குவல் டு எஃப். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகே, இசட் பி கியூ மைனஸ் பி மைனஸ் கியூ. நவ் ஃபைன் டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய், டோ எஃப் பை டோ இசட், டோ எஃப் பை டோ பி அண்ட் டோ எஃப் பை டோ கியூ. அண்ட் டோ எஃப் பை டோ எக்ஸா சிம்பிளாக எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ்னா டோ எஃப் பை டோ எக்ஸ். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ கீப்பிங் ஆல் அதர் டேர்ம்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஒன்லி வேரியபிள். பட் இந்த ரைட் சைடில் எக்ஸுங்கிற டேர்மே இல்லை. ஸோ இல்லை அப்படின்னாக்க அது கான்ஸ்டன்ட், எக்ஸ் இருந்தால் அது மட்டும்தான் வேரியபிள். பட் இங்கே எக்ஸே இல்லை. ஸோ அதனால் எல்லா டேர்மும் கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால அதுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஜீரோ. ஓகே, தென் எஃப் சஃபிக்ஸ் ஒய். ஸோ எஃப் சஃபிக்ஸ் ஒய் அப்படின்னாக்க டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஒய் மட்டும்தான் வேரியபிள், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட். இங்கேயும் அதே போல தான், ரைட் சைடில் ஃபங்க்ஷனில் ஒய்யே இல்லை. ஸோ ஒய் இல்லைன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஜீரோ. நவ் ஃபைண்ட் எஃப் சஃபிக்ஸ் இசட். ஸோ எஃப் சஃபிக்ஸ் இசட் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு இசட். ஸோ இங்கே இசட்டாமல் இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இசட்டு வேரியபிள் அண்ட் அதுக்கு பக்கத்தில் பி அண்ட் கியூ, அது கான்ஸ்டன்ட். ஸோ இது ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்டில் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டில் இருக்கிற அந்த ரெண்டு வேல்யூ எழுதிட்டு தென் இசட் பவர் ஒன்னுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஒன். தென் அடுத்தட்டா மைனஸ் பி மைனஸ் கியூ ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஜீரோ. நெக்ஸ்ட்டு எஃப் சஃபிக்ஸ் பி கண்டுபிடிக்க வரும். ஸோ எஃப் சஃபிக்ஸ் பினா டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ பி மட்டும்தான் வேரியபிள்,
இங்கே பி இருக்கக்கூடிய டேர்ம் இங்கே ஒரு பி டேர்ம் இருக்குது இங்கேயும் ஒரு டேர்ம் இருக்குது ரெண்டு டேர்மில் பி இருக்குது வேரியபிள் இருக்குது ஸோ ரிமைனிங் அந்த பி இல்லாத இடத்த லாஸ்ட்டாக இருக்கிறது அந்த கியூ அதுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஜீரோ ஆயிடும் இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் பிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இசட்டும் கியூவும் கான்ஸ்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு இசட் கியூ எழுதிக்கணும் தென் இன் டூ பி பவர் ஒன் பி பவர் ஒன்னுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு பினா டிபி பை டிபி ஓகே தட் இஸ் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் பி வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னாக்கா டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஒன் வந்துடும் தென் மைனஸ் பி பவர் ஒன் இங்கே இருக்குது ஸோ பி பவர் ஒன்னுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஒன் So differentiating partially with respect to p. So p க்கு differential value 1 ஆகிடும் Next f suffix q find out பண்ணணும் f suffix q அப்படின்னாக்க differentiating partially with respect to q. So q மட்டும்தான் வேரியபிள் ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட் ஸோ இங்கே q இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இதுலேயும் q இருக்குது இதுலேயும் q இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மில் q இருக்குது பட் ஃபஸ்ட்டு டேர்மில் qக்கு பக்கத்தில் இசட்டும் பியும் இருக்குது ஸோ இசட் பி கான்ஸ்டன்ட் பட் ப்ராடக்டில் இருக்குது ஸோ அந்த வேல்யூ இசட் பி எழுதிக்கணும் தென் இன்டூ கியூ பவர் ஒன் கியூ பவர் ஒன் இருக்குது கியூ பவர் ஒன்னுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு கியூ அப்படின்னாக்க அதுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ ஒன் ஆகிடும் ஸோ இசட் பி இன்டூ ஒன்று தான் ஒன்று தான் வரும் அடுத்தட்டா மைனஸ் பி இங்கே பி வந்து கான்ஸ்டன்ட் கியூ மட்டும்தான் வேரியபிள் பிகாஸ் டிஃபரென்ஷியேட்டிங் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ ஸோ அதுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ ஜீரோ மைனஸ் கியூ பவர் ஒன்னுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு கியூனா ஒன் இன்டூ கியூ பவர் ஒன் மைனஸ் ஒன் வரும் தட் இஸ் ஒன் இன்டு கியூ பவர் ஜீரோ ஸோ கியூ பவர் ஜீரோக்கு வேல்யூ ஒன் தான் ஓகே ஸோ எக்ஸ் அப் இஸ் கியூ இப்போ ஃபைவ் வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம இப்போ இந்த அஞ்சு வேல்யூஸையும் கொண்டு சார்பிட்ஸ் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதுதான் சார்பிட்ஸ் இக்குவேஷன் இதில் ஒன்னுன்னு வச்சுப்போம் நம்ம இக்குவேஷன் ஒன் ரெடியூஸ் டூ ஒன் எப்படி எழுதலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் டிபி டிவைடட் பை எஃப் சபிஸ் எக்ஸ் ப்ளஸ் p into f suffix z. f suffix x க்கு வேல்யூ ஜீரோ ஸோ ப்ளஸ் p into f suffix z. f suffix z க்கு வேல்யூ பி கியூ ஸோ ஆல்ரெடி ஒரு p இருக்குது ஸோ அது கூட ஒரு பி கியூ மல்டிப்ளை பண்ணுறப்ப பி ஸ்கார் கியூன்னு கிடைக்கும் அடுத்த டேர்ம் ஈக்குவல் டு டி கியூ டிவைடட் பை f suffix y. f suffix y க்கு வேல்யூ ஜீரோ தென் ப்ளஸ் q into f suffix z. q into f suffix z க்கு வேல்யூ p into q. ஸோ இது கூட ஒரு பியும் கியூவும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ பி இன்டு கியூ ஆல்ரெடி ஒரு கியூ இருக்குது அகெயின் ஒரு கியூ மல்டிப்ளை பண்ணுறப்ப கியூ ஸ்கொயர்னு மாறி ஈக்குவல் டு டி இசட் டிவைடட் பை மைனஸ் பி இன்டு எஃப் சபிக்ஸ் பி மைனஸ் பி இன்டு எஃப் சபிக்ஸ் பிக்க வேல்யூ இசட் கியூ மைனஸ் ஒன் ஸோ இசட் கியூ மைனஸ் ஒன் தென் மைனஸ் கியூ இன்டு அடுத்த வேல்யூ எஃப் சபிக்ஸ் கியூ எஃப் சபிக்ஸ் கியூக்கு வேல்யூ இங்கே இருக்குது இசட் பி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு அடுத்த டேர்ம் டிசெட் அடுத்த ரேஷியோ டிசெட் டிவைடட் பை சாரி டி எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் டிவைடட் பை மைனஸ் எஃப் சபிக்ஸ் பி தட் இஸ் மைனஸ் ஆஃப் இசட் கியூ மைனஸ் ஒன் தென் ஈக்குவல் டு டிஒய் divided by minus f suffix q. f suffix q க்கு வேல்யூ இஸ் அட் பி மைனஸ் ஒன் நவ் சூஸ் எனி டூ ரேஷியோ ரெண்டு ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து இன்டகிரேஷனுக்கு ஈஸியாக இருக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகாஸ் நியூமரேட்டரில் வேரியபிள்ஸ் இங்கே பி அண்ட் கியூ இருக்குது டினாமினேட்டர்லேயும் டிரான்ஸ் வந்து பி கியூ தான் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் வேரியபிளை செப்பரேட் பண்ணுறது அண்ட் இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்டில் உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டில் வந்து வேரியபிள் இங்கே டிபி தட் இஸ் பி இருக்குது தேர்டில் இசட் ஓகே ஸோ நியூமரேட்டரில் பியும் இசட்டும் இருக்குது வேரியபிள்ஸ் அப்போ டினாமினேட்டர்லேயும் பி அண்ட் இசட் ஃபங்க்ஷனாக பி இசட்டில் தான் வரணும் பி இசட் இல்லாமல் வேறு டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணுறது போல் இருக்கணும் கேன்சல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும் பட் இங்கே டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் கியூ இருக்குது பட் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய டேர்ம்ஸாக இருக்குது ஸோ இன்டகிரேஷன் கண்டிப்பாக டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கக்கூடாது அதே போல் தான் ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டில் வந்து பி இருக்குது வேரியபிள் ஃபோர்த்தில் எக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த் ரேஷியோ எடுக்கிறப்ப இங்கே டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் இசட் இருக்குது இங்கே இசட் கியூ மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் அப்போ இங்கே அடிஷ்னலாக இசட்டுங்கிற வேரியபிளும் வந்துட்டு பட் நியூமரேட்டர் வேரியபிள் பி அண்டு எக்ஸ்
So denominator p and x remaining term cancel pannurudhu integration easy variable separate integration. So ingeyum complicated aayirum kashtam aayirum. So adanaley neenga indha particular problem first and second fraction choose pannina romba easy. So adanaley na just choose first and second ratio. So first and second fraction choose pannina appadina enna kidaikum dp divided by p square q equal to dq divided by q square p. இதில் ஏதாவது டேம் கேன்சல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு டினாமினேட்டரில் ஒரு பியையும் கியூவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு பி கட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடில் ஒரு பியும் லெஃப்ட் சைடில் ஒரு பி, பி ஸ்கொயரில் உள்ள ஒரு பியையும் உங்களோட பியும் கட் பண்ணிடலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு கியூவும் கியூ ஸ்கொயர்லேருந்து ஒரு கியூவும். அப்போ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது லெஃப்ட் சைடில் டிபி டிவைடட் பை சிம்பிளி பி இருக்கும், ஈக்குவல் டு ரைட் சைடில் டி கியூ டிவைடட் பை கியூ இருக்கும். நவ் கலெக்ட் தி வேரியபிள்ஸ், செப்பரேட் தி வேரியபிள்ஸ். ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் பிங்கிற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது, ரைட் சைடில் கியூ. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேட் பண்ணால் பிக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ், லெஃப்ட் சைடு இன்டகிரேஷன் ஈக்குவல் டு ரைட் சைடு இன்டகிரேஷன். அண்ட் வி நோ இன்டகிரல் ஆஃப் ஒன் பை எக்ஸ், இன்டகிரல் ஆஃப் ஒன் பை எக்ஸுக்கு இன்டகிரல் வேல்யூ லாக் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே லெஃப்ட் சைடில் இன்டகிரல் ஆஃப் ஒன் பை பி டிபின்னு இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே பி இருக்குது. ஸோ இதுக்கு இன்டகிரல் வேல்யூ லாக் பி. அதே போல் ரைட் சைடில் இன்டகிரல் ஆஃப் ஒன் பை கியூ டிக்யூன்னு இருக்குது, ஸோ லாக் கியூ. ஸோ நீங்கள் இங்கே ஆட் பண்ணக்கூடிய கான்ஸ்டண்ட்டும் இங்கே ரெண்டு ஃபங்க்ஷனுமே லாகில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த கான்ஸ்டண்ட்டையும் லாக் ஏ. யூஸ்வலாக நம்ம ஏன்னு ஆட் பண்ணுவோம், இங்கே எல்லாமே லாகில் இருக்கிறதுனால நீங்கள் கான்ஸ்டண்ட்டையும் லாகில் எழுதிக்கலாம். அண்ட் ரைட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள், லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, இது லாக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னா லாக் ஏ இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ லாக் ஆஃப் கியூ இன்ட்டு இந்த ஏ. இப்போ லெஃப்ட் சைட்லேயே ஒரு லாக் ஃபங்க்ஷன் தான், ரைட் சைட்லேயும் ஒரு லாக் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஈ பவர் ரெண்டு சைடு எடுத்தீங்கன்னா அல்லது நீங்கள் லாக விட்டுட்டீங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும், பி ஈக்குவல் டு இரண்டு கியூ ஏன்னு எடுத்துக்கோங்க. ஸோ பிக்க வேல்யூ கியூ ஏன்னு கிடச்சிருக்குது, தட் இஸ் பிக்க வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூவில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் டைரெக்டாகவே டிசெட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிஒய் அந்த எக்வேஷன் எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கியூக்க வேல்யூவும் வேணும். ஸோ பிக்க வேல்யூவும் கியூக்க வேல்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் இசட்ல இருக்கணும், பிக்க வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூவில் இருக்கக்கூடாது, சரியா? ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கொடுத்துருக்கிற இக்குவேஷனில் இந்த பீக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற இக்குவேஷன் என்ன அப்படின்னாக்க, இசட் பி க்யூ ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ, இதுதான் கொடுத்துருக்கிற இக்குவேஷன். இதில் இங்கே என்ன ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய பீக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பி இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம் அப்படின்னாக்க, கியூ ஏ அப்படின்னு போட போகிறோம் இன்ட்டு இந்த கியூக்கு வேல்யூ ஈக்குவல் டு ரைட் சைடு. அதே போல் தான் பிக்கு வதில் கியூஏன்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் கியூன்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த எல்லா ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இடது சைடில் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு கியூ இருக்குது இல்லை, அதை காமனாக எடுத்துக்கலாம், கியூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஒன் வரும். ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு கியூ, லெஃப்ட் சைடில் ஒரு கியூ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் உங்கள்கிட்ட இப்போது இசட் கியூஏ இருக்கும் ஈக்குவல் டு ரைட் சைடில் ஏ ப்ளஸ் ஒன்னு இருக்கும். ஸோ இதில் இருந்து கியூக்கு வேல்யூ எழுதிடலாம். ஸோ கியூ ஈக்குவல் டு ரைட் சைடில் ஏ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை, இது ப்ராடக்டில் இருக்குது, இசட் கியூ இன்டு ஏ. ஸோ இசட்டும் ஏயும் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அதை ரைட் சைடில் எடுக்கிறப்ப இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறதுனால ரைட் சைடில் எடுக்கிறப்ப அது டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ கியூக்க வேல்யூ ஏ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை இசட் ஏ கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கியூக்க வேல்யூ சிம்பிளி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் கான்ஸ்டன்ட் இசட்டில் கிடச்சாச்சு. கியூக்க வேல்யூவில் ரைட் சைடில் பிங்கிற வேல்யூ இல்லை. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கியூக்க வேல்யூ. இப்போ நமக்கு பீக்க வேல்யூ இதே போல் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் பீக்க வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, அதில் ரைட் சைடில் கியூ இருக்குது. ஸோ அந்த இடத்துல இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, பி ஈக்குவல் டு கியூ இன்டு ஏ. இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த கியூ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கியூக்க வேல்யூ ஏ ப்ளஸ் ஒன் பை இசட் இன்டு ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை கொண்டு இங்கே கியூக்கு பிளேஸில் போட்டாச்சு இன்டு ஏ.
இப்போ இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும் டினாமினேட்டர்ல உள்ள ஏயும் கேன்சல் ஆயிரும் ஸோ உங்களுக்கு ஆன்சர் பீக்க வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் ஒன் டிவைடட் பை இசட்னு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பீக்க வேல்யூவும் கியூக்க வேல்யூவும் தெரிஞ்சாச்சு இனி ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் இன்டகிரலை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கம்ப்ளீட் இன்டகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ரொசீஜர் டிஇசட் ஈக்குவல் டு பி டிஎக்ஸ் பிளஸ் கியூ டிஒய் இந்த இக்குவேஷனில் பி அண்ட் கியூக்க வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே இன்டகிரேட் பண்ணால் போதும் ஆன்சர் கிடச்சிடும் ஓகே ரைட் சைடில் பீக்க வேல்யூ ஏ பிளஸ் ஒன் இசட் ஏ பிளஸ் ஒன் பை இசட் பீக்க வேல்யூ இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் கியூ இன்டூ டிஒய் கியூக்க வேல்யூ இங்கே இருக்குது ஸோ ஏ பிளஸ் ஒன் டிவைடட் பை இசட் இன்டூ ஏ இன்டூ டிஒய் அண்டு ரைட் சைடில் உள்ள ரெண்டு டேம்லேயுமே இசட் காமனாக இருக்குது ஸோ நம்ம என்ன செய்திடலாம்னா அந்த இசட் ஒன் பை இசட் இசட்டை வெளியில் எடுத்துடலாம் அப்போ இங்கே ரிமைனிங் டேம் ஏ பிளஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ் தென் பிளஸ் இங்கே ரிமைனிங் டேம் ஏ பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒரு ஏன்னு இருக்கும் பிகாஸ் இசட் மட்டும்தான் வெளியில் எடுத்துருக்குறோம் ஸோ இவ்வளோ கான்ஸ்டன்ட் இருக்கும் இன்டூ டிஒய்னு இருக்கும் இப்போ இந்த இசட்டை அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடணும் லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி டி இசட் இருக்குது ஸோ இந்த இசட் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னாவே இப்படி டினாமினேட்டரில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் எடுக்கிறப்ப அப்படி நியூமரேட்டருக்கு போயிடும் ஓகே இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் இசட் இன்டு டிஇசட் இருக்கும் ஸோ இசட் டிஇசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஒன் டிஎக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஒன் டிவைடட் பை ஏ டிஒய் அப்படி இருக்கும் நான் ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் ஓகே ஸோ இன்டர்ல லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு இன்டர்லா ரைட் சைடு அண்ட் இங்கே இசட் பவர் ஒன் இருக்குது இன்டர்லா இசட் பவர் ஒன்னுக்கு என்ன வரும் இசட் பவர் ஒன் பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஒன் பிகாஸ் வி நோ இன்டர்ல ஆஃப் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என்னுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன் இங்கே என் வேல்யூ ஒன் ஸோ இசட் பவர் ஒன் பிளஸ் ஒன் டூ டிவைடட் பை டூன்னு கிடைக்கும் அண்ட் ரைட் சைடில் இந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனில் ஏ பிளஸ் ஒன் கான்ஸ்டன்ட் ஸோ டேக் ஏ பிளஸ் ஒன் பை அவுட் சைட் தென் இன்டர்ல ஆஃப் டிஎக்ஸ் இருக்கும் அண்ட் இன்டர்ல் ஆஃப் டிஎக்ஸ்னாக்க நம்ம என்ன போடுவோம் இன்டர்ல் ஆஃப் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இன்டர்ல் ஆஃப் டிஒய் அப்படின்னாக்க இன்டர்ல் ஆஃப் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னாக்கா இதில் உள்ள வேரியபிள் ஒய் போடுவோம் இன்டர்ல் ஆஃப் டிடினா டி ஓகே ஸோ இங்கே இன்டர்ல் ஆஃப் டிஎக்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு இன்டர்ல் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் இன்டகிரேஷனில் ஏ பிளஸ் ஒன் பை ஏ கான்ஸ்டன்ட் ஸோ அதை அப்படி அப்படி அவுட் சைடில் எடுத்துடலாம் ரிமைனிங் இன்டர்ல் ஆஃப் டிஒய்னு இருக்கும் இன்டர்ல் ஆஃப் டிஒய் இன்டர்ல் ஆஃப் டிஒய்னா என்ன வரும் ஒய் வரும் ஸோ எப்போதுமே நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்ப ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் ஆல்ரெடி ஒரு ஏ இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த பி ஆட் பண்ணுவோம் ஸோ விச் இஸ் தி கம்ப்ளீட் இன்டகிரல் பிகாஸ் இங்கே நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஏயும் பியும் தட் இஸ் டூ கான்ஸ்டன்ட் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஸோ விச் இஸ் தி கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் இக்குவேஷன் ஓகே